ஓம் சாந்தி. 22/11/2022 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, முயற்சி செய்து எல்லா குணங்களும் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். இன்னும் என்னிடத்தில் என்னென்ன அவகுணங்கள் இருக்கின்றது, நாம் எந்த அளவிற்கு ஆத்ம அபிமானியாக ஆகியுள்ளோம் என்று பார்க்க வேண்டும். கேள்வி: செய்வாதாரி குழந்தைகளின் புத்தியில் இப்போது எந்த ஒரு உற்சாகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும்? செய்வாதாரி குழந்தைகளின் புத்தியில் இப்போது எத்தகைய உற்சாகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும்? பதில்: மனிதர்களை எப்படி தேவதையாக ஆக்குவது? அனைவருக்கும் லட்சுமி நாராயணன் மற்றும் ராமன் சீதையின் வாழ்க்கை வரலாற்றை எப்படி சொல்வது என்ற உற்சாகம் குழந்தைகளுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். லட்சுமி நாராயணனின் கோவிலில் பல ரூபதாரியாகி வேடத்தை மாற்றி கம்பீரமாக செல்ல வேண்டும். அவர்களுடைய பூஜாரிகளிடம் அல்லது ட்ரஸ்டிகளிடம் தனியாக நேரத்தை வாங்கி கொண்டு சந்திக்க செல்ல வேண்டும். பிறகு, தாங்கள் இந்த கோயிலை கட்டி உள்ளீர்களே, இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்று யுக்தியோடு கேட்க வேண்டும். யுக்தியோடு பேசிக்கொண்டு அவர்களுக்கு அறிமுகத்தையும் கொடுக்க வேண்டும். பாடல்: நம்முடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. ஓம் சாந்தி. பாடலின் அர்த்தம் அநேக முறை புரிய வைக்கப்பட்டுள்ளது. தன்னுடைய இனிமையான வீட்டிற்கு திரும்பிச் செல்வதற்காக நாம் இப்போது யாத்திரை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் இப்போது 84 பிறவிகளை முடித்து வீட்டிற்கு திரும்பிச் சென்று கொண்டிருக்கின்றோம். இதை யார் சொல்வது? பிரம்மா வாய் வம்சாவளி பிராமணர்கள். நீங்கள் இப்பொழுது கர்மயோகியாக இருக்கின்றீர்கள். தொழில்களை கர்மங்கள் என்று சொல்லலாம். தொழில்கள் போன்றவையும் கர்மங்களே ஆகும். தூக்கம் கூட கர்மமாகும். கர்மம் செய்யத்தான் வேண்டும். நீங்கள் இந்த யாத்திரையில் பாபாவின் நினைவில் இருந்தீர்கள் என்றால் தெய்வதைகளைப் போல ஆகிவிடுவீர்கள். மன்மனா பவா என்பதன் அர்த்தமும் கூட இதுவேயாகும். என்னொருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் தேவதைகளாக ஆகிவிடுவீர்கள். தேவதைகளும் கூட பாரதத்தில் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள். பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணர்கள் வாழ்ந்துவிட்டு சென்றுள்ளார்கள். பாரதத்தில் நிறைய கோவில்களை உருவாக்குகிறார்கள். இதுபோல் வேறு எந்த ராஜாக்களுக்கும் மனிதர்கள் அவர்களுடைய மகிமை பாடுவதற்கு கோவில் உருவாக்கப்படவில்லை. லக்ஷ்மி நாராயணன், ராதா கிருஷ்ணன், ராமன் சீதை அனைவருடைய மகிமையையும் நீங்கள் இப்பொழுது தெரிந்துள்ளீர்கள். பாபா சொல்கிறார், லக்ஷ்மி நாராயணனுடைய கோவிலை கூட மனிதர்கள் லட்சக்கணக்கில் பணத்தை செலவு செய்து கட்டுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த ராஜ்யம் எப்படி கிடைத்தது என்பது தெரியாது. அதுபோன்று குணவான்களாக எப்படி ஆனார்கள்? நாம் நம்மை பாவிகள், நீச்சர்கள், அதாவது இழிவானவர்கள் என்று ஏன் சொல்கிறோம்? அனைவரும் ஒரே பாரத தேசத்தில் வசிக்கக்கூடிய மனிதர்கள்தான். ஆனால் அவர்களிடம் தெய்வீக குணம் இருக்கிறது, நம்மிடம் அசுர குணம் இருக்கிறது. அதனால் நாம் அசுரர்கள், அவர்கள் தேவதைகள். அசுரர்களின் யுகம் கலியுகம், பழைய பூமி. தேவதைகளின் யுகம் சத்தியுகம், புது யுகமாகும். ஆக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்படி யுத்தம் நடக்கும்? தேவதைகளுக்கு யுத்தம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் அங்கு சத்தியுகத்தில் ராஜ்யம் செய்கிறார்கள்.
பாபா சொல்கிறார், நான் கல்பக்கல்பம் சங்கம் யுகத்தில்தான் வருகிறேன், அனைவருக்கும் சத்கதியை கொடுப்பதற்காக என்று சொல்கிறார். ஒரு பாபாவிடத்தில் மட்டும் சென்றுதான், பத்தித்த பாவனரே, எங்களுக்கு விடுதலை அளிப்பவரே, வாருங்கள் வாருங்கள், வழிகாட்டியே, இப்படி பாபாவைத்தான் அனைவரும் அழைக்கின்றனர். இங்கு பாரதத்தில் அவர் பிறவி எடுக்கிறார். இது குழந்தைகளுக்கு தெரியும், அதனால் பாரதத்தில் மட்டும்தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். பாபாவை பெயர் ரூபம் இல்லாதவர் மேலும் சர்வ வியாபி என்று சொல்லிவிட்டார்கள். பாரதவாசிகள்தான் என்னை நிந்தனை செய்து விட்டார்கள். அவர்களுடைய படகுதான் மூழ்குகிறது. தர்மம் தலைகீழானதாகி, கர்மம் கீழானதாகி, தங்களை இந்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தர்மமும் கர்மமும் கீழான காரணத்தினால தங்களை இந்து என சொல்லிக்கொள்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு தர்ம நிந்தனை செய்துள்ளீர்கள் என்று பாபா நேரடியாக குழந்தைகளிடத்தில் கேட்கிறார். என்னையும் நிந்தித்தீர்கள். நீங்கள்தான் தூய்மையான தேவதைகளாக இருந்தீர்கள். இப்போது தூய்மையானவர்களாக ஆகிவிட்டீர்கள். நான் கல்பக்கல்பமாக உலகத்தை புதியதாக ஆக்குகிறேன் என்று பாபா கூறுகிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது ஞானத்தின் போதையில் இருக்க வேண்டும். இகழ்ச்சி புகழ்ச்சி இரண்டிலும் சமநிலை வைக்க வேண்டும். நிலை தடுமாறக்கூடாது. இரண்டாவது, அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து லக்ஷ்மி நாராயணனுடைய உண்மையான வாழ்க்கை கதையை சொல்ல வேண்டும். நன்மை செய்பவராகி அனைவருக்கும் நன்மை செய்து ஸ்ரீமத்படி முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். வரதானம், நான் என்ற வார்த்தையின் நினைவின் மூலமாக தனது ஒரிஜினல் சுரூபத்தில் நிலைத்து விடக்கூடிய தேகத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டவராகுக. நான் என்ற வார்த்தையின் நினைவின் மூலமாக நான் ஆத்மா, தனது ஒரிஜினல் ரூபத்தில் நிலைத்து விடக்கூடிய தேகத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டவராகுக. விளக்கம், நான் என்ற ஒரு வார்த்தை தான் நான் ஆத்மா. இப்படி ஆத்மா உணர்வில் இருக்கும் பொழுது அது பறக்க வைக்கக்கூடியதாகும். மேலும் தேக உணர்வின் நான் என்ற வார்த்தை கீழே தள்ளிவிடுவதாகும். நான் என்று கூறும் பொழுது ஒரிஜினல் நிராகார சொரூபம் நினைவிற்கு வர வேண்டும். இது நேச்சுரலாக ஆகிவிட வேண்டும். தெய்வ உணர்வின் நான் என்ற உணர்வும் முடிந்து போய்விட வேண்டும். அப்பொழுது தெய்வ பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆகிவிடுவீர்கள். ஏனெனில் இந்த நான் என்ற வார்த்தைதான் தெய்வ அகங்காரத்தில் வந்து கர்ம பந்தனத்தில் கட்டுப்படுத்தி விடுகிறது. தேக அபிமானத்தில் வரவழைத்து கர்ம பந்தனத்தில் கட்டுப்படுத்தி விடுகிறது. ஆனால் நான் நிராகாரி ஆத்மாவேன் என்ற நினைவு வரும்பொழுது தேக உணர்வுக்கு அப்பாற்பட்டு கர்மத்தின் சம்பந்தத்தில் வருவீர்கள், பந்தனத்தில் அல்ல. ஸ்லோகன், நிச்சயிக்கப்பட்ட வெற்றி மற்றும் கவலையற்ற நிலையின் அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் முழுமையான நிச்சய புத்தி உடையவராகுங்கள். நிச்சயிக்கப்பட்ட வெற்றி மற்றும் கவலையற்ற நிலையின் அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் முழுமையான நிச்சய புத்தி உடையவராகுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.